அன்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து நம்ம நெற்றியில் திலகமாக நம்ம வச்சுட்டு போகும்போது நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். இதை வந்து சர்வலோக வசியமையாவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். தேவதா அதாவது சர்வ தெய்வங்களையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு வசியமையாவும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு சம்ஹார மையாவும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒரு சக்தி வாய்ந்த மையப்பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் சொல்லக்கூடிய இந்த குறிப்பு பார்த்திங்க அப்படின்னா, காளிமாமனுடைய தாந்திரிக சித்து அப்படிங்கிற சுவடியிலிருந்து பெறப்பட்ட குறிப்பு. இந்த குறிப்பில் வந்து காளிமாமுனி வந்து நிறைய மூலிகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கே ஏகப்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் அதில் குறிப்பிட்ட ஒரு மூலிகையை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூலிகை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை. அதே போல் எல்லார் வீடுகளையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு நிறைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இந்த மூலிகை இருந்தது. அதனால தான் இந்த மூலிகையை வச்சு இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை என்ன அப்படின்னா, வெள்ளருக்கு மூலிகை. இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது இரண்டு பொருட்கள் தான். ஒன்று என்ன அப்படின்னா, வெள்ளருக்கு மூலிகை, சரிங்களா? வெள்ளருக்கஞ்செடி தெரியலையா அது. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, வெள்ளக்கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் எல்லாருக்கும் தெரியும். அதிலே பார்த்திங்கன்னா வெள்ளக்கடுகு எண்ணெய், இது பார்த்திங்கன்னா தமிழ் மருந்து கடைகளிலே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் வெள்ளக்கடுகு கொஞ்சம் வாங்கி நீங்கள் ஆட்டி கூட எடுத்துக்கலாம். இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு பௌர்ணமி நாள், உங்களுக்கு நீங்கள் வந்து நாலு நட்சத்திரம் திதி இதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் இதை வந்து பார்க்க தெரியாது. அதனால் ஒரு எளிமையான வழியிலே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பௌர்ணமி நாள், பௌர்ணமி எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இந்த பௌர்ணமி நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா, வெளில இருக்க மூலிகை இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க. இது எப்போ போகலாம் அப்படின்னா, உங்களுடைய நிழல் அந்த மூலிகை மேலே விழாத நேரத்தில் போகணும். நீங்கள் அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிழல் வந்து மூலிகை மேலே விழாது, உங்களுடைய நிழல். அதே போல் மாலை நேரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிழல் வந்து அந்த மூலிகை மேலே விழுகாது, தரையிலே விழுகாது, சரிங்களா? அப்போ அது மாதிரி ஒரு நேரத்தை வந்து முன்கூட்டியே தேர்ந்தெடுத்துக்கிறங்க. என்னென்ன பொருட்களை வந்து கூட கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு மஞ்சள், ஒரு குங்குமம் ஒன்று கொண்டு போங்க, கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ, ஒரு சின்ன ஒரு 100 மல்லிகைப்பூ எடுத்துக்கிறங்க, கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிறங்க, சரிங்களா? இது அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் வேரை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சிறு கத்தி போல் ஒன்று எடுத்துக்கிறங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மஞ்சள் கிழங்கு ஒன்று எடுத்து அதை ஒரு மஞ்சள் கயிறில் கோர்த்துக்கிறங்க. கோர்த்துக்கிட்டு அதில் ஒரு மல்லிகைப்பூ, அந்த மஞ்சள் கிழங்கு மேலே ஒரு மல்லிகைப்பூவையும் சுற்றிக்கிறங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிழக்கு முகம் பார்த்தபடி நின்றுன்னு அந்த மூலிகையுடைய தண்டு பகுதியில், அதாவது இந்த வெள்ளை இருக்க மூலிகையுடைய தண்டு பகுதியில் அந்த மஞ்சள் கயிறை சுற்றி 3 முடிச்சு போடுங்க, சரிங்களா? 2-3 சுற்றலாம் சுற்றக்கூடாது. எடுத்த உடனே அந்த இதை இது பண்ணி ஒரு 3 முடிச்சு போடுங்க, அவ்வளோதான், சரிங்களா? தண்டு பகுதியில் இதை பண்ணுங்கள். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த மூலிகைக்கு மஞ்சளும் குங்குமமும் வைங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த மூலிகையை தொட்டு கும்பிட்டுட்டு பால் சிறிது எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மூலிகையுடைய வேறு பகுதியில் ஊற்றி விடுங்க. இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது சிவ சிவா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவ சிவா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா, எளிமையாக ஒரு மூலிகையை காப்பு கட்டி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு முறை, சரிங்களா? இதுக்கு வந்து சாபநிவர்த்தி மந்திரம் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் பிரயோகம் பண்ண வேண்டாம். எளிமையாக இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மூலிகையை தொட்டு கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அதன் பிறகு அந்த வடக்கு பக்கமாக போகக்கூடிய வேர், கண்டிப்பாக மூலிகையில் வடக்கு பக்கம் கண்டிப்பாக வேர் போகும், சரிங்களா? ஏதோ கொஞ்சம் மாறுதலாக போகலாம், ரொம்ப வித்தியாசமாக வேறு திசையை நோக்கி போகாது. அதனால் வடக்கு பக்கம் போகக்கூடிய ஒரு வேரை பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் இந்த மூலிகையை வெட்டி எடுத்துகிட்டு வரும்போது அந்த செடியை போட்டு எதுவும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் பண்ணக்கூடாது, சரிங்களா? அந்த மூலிகையை போட்டு தேவையில்லாத தொந்தரவுகள் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவை, வேறு மட்டும் தேவை, அந்த வேரை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
அதே போல் அந்த மூலிகையில் அந்த வெட்டுப்பட்ட பகுதி இருக்கும் இல்லையா, அதில் வந்து மஞ்சள் பூசிட்டு வந்துடுங்க. மஞ்சளை தண்ணீரில் கரைச்சி அதை வந்து பூசி வச்சுட்டு வந்துடுங்க. எப்போதும் போல் வீட்டுக்கு வந்துடலாம். அதன் பிறகு இந்த மூலிகையை வெயிலில் போடாதீங்க. இந்த மூலிகை வெட்டிட்டு வந்தீங்களா வேறு, இதை வந்து வெயிலில் போடாதீங்க. ஒரு நிழலில், சரிங்களா, ஒரு நல்ல நிழல் பாங்கான ஒரு பகுதியில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து காஞ்சிரும். வெள்ளருக்கன் வேர் வந்து காஞ்சுது அப்படின்னா வெயிட்டே இருக்காது, அது ரொம்ப ரொம்ப காற்று மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட் இல்லாத அளவுக்கு இருக்கும். நல்லா காஞ்ச பிறகு, சரிங்களா, நல்லா பச்சையே இல்லாமல் நல்லா காய்ந்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை எடுத்து ஒரு புது மண் சட்டி ஒன்று வாங்கிக்கிறங்க, சரிங்களா. பயன்படுத்தின மண் சட்டியை பயன்படுத்தாதீங்க. அதாவது நீங்கள் சமையலுக்கோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கோ பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அந்த மண் சட்டியை எடுத்து பயன்படுத்தாதீங்க. ஒரு புது மண் சட்டி வாங்கிக்கிறங்க. அதில் இந்த வேரை உடச்சி போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெய்யை ஊற்றி நல்லா எரிங்க. எரிச்சிட்டு எரிக்கும் போது பார்த்திங்கன்னா சாம்பல் மாதிரி வரக்கூடாது, நல்ல கறித்துண்டாக நல்லா அந்த விறகு அந்த வேர் வந்து வெந்து கறித்துண்டு போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறங்க. இந்த நிலைமைக்கு வந்த பிறகு அதில் நல்லா நெய்யை ஊற்றி அதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வசிய வேலைக்கு உங்களுக்கு வேணும், ஒரு சர்வலோக வசியத்துக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமானை மனம் மாற வணங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு உரல், அதாவது கல்வம் சொல்லுவோம், சரிங்களா, அதில் இந்த மூலிகை வேரோடைய அந்த கறித்துண்டு இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா அரைச்சி தூளாக்கிருங்க. தூளாக்கிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெண்கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா அதை நல்லா ஊற்றி நல்லா அரைச்சிங்கன்னா மை போலவே வரும், சரிங்க. அது கூட நல்லா கேளுங்க, அத்தரு, புணுகு, சவ்வாது, கோரோஜனை, சரிங்களா, இந்த பொருட்களையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக கமகமான மை போல் வந்துடும், சரிங்களா. இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு டப்பால் பத்திரப்படுத்தி வச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த மைவுக்கு உரியத்திர வேலையை பார்க்கலாம், சரிங்களா. முருகப்பெருமானை வணங்கிட்டு இல்லை ஒரு முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை ஒன்று பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, கிழக்கு முகமாக உட்காந்து இந்த மையை உங்களுக்கு முன்னாடி வச்சு ஒரு தீபத்தை ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஓம் ஹரிங் சர்வலோக வசி வசி, சரிங்களா, ஓம் ஹரிங் சர்வலோக வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 10,008 முறை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மை வந்து சர்வலோக வசியம் ஆடும், சரிங்களா. இந்த மந்திரத்தை வந்து ஒரே நாளில் சொல்லணும் அப்படிங்கன்னா அவசியம் கிடையாது. உங்களால் ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றையிலேருந்து விரதம் இருக்கணும். அதை முழுசாக நீங்கள் சொல்லி முடிக்கிற வரைக்கும் விரதம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை வணங்கிட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். அதன் பிறகு இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி கிழக்கு முகமாக நின்று முருகனை தியானித்து 3 முறை சொல்லி உங்கள் புருவ மத்தியில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வலோக வசியம் சித்திக்கும். இப்போ உங்களுக்கு வேறு விஷயங்களுக்காக இந்த மையை பயன்படுத்தணும், அதாவது ஒரு துஷ்ட சக்திகளை விரட்டுறதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே போல் இந்த மையை அரைச்சி எடுத்துக்கிறங்க. முருகப்பெருமானை வணங்கிக்கிறங்க. வணங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஓம் ரீங் உச்சாடைய உச்சாடைய இல்லை சர்வ உச்சாடைய உச்சாடைய அப்படின்னு மந்திரம் 10,008 முறை விரதம் இருந்து நீங்கள் மந்திரம் ஒரு கொடுத்தீங்க அப்படின்னா இது சகல விஷயங்களையும் விரட்டக்கூடிய ஒரு சக்தி படைத்ததாக இந்த மந்திரம் உருமாறும். இதே இது தெய்வங்களை அழைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதே போல் மையறைங்க, முருகப்பெருமானை வணங்க, ஓம் ரீங் சர்வதேவ ஆகர்ஷயா ஆகர்ஷயா அப்படிங்கிற மந்திரத்தை 10,008 முறை உரு கொடுக்கணும், சரிங்களா. உங்களுக்கு தேவை கேட்டுறது போல் இது போல் 3-4 விஷயங்களுக்கு இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம். மை தயாரிக்கக்கூடிய முறை ஒன்று தான், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு இந்த மையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த மை முறையில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது, சரிங்களா. இதில் என்ன ஒன்று அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா குங்குலியம் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. இல்லை உங்களுக்கு சுத்தமான பசுனை கிடச்சுன்னா பசுனை சிறிதளவு அதில் சேர்த்து பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. மற்றபடி நான் இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுமே நான் மறைக்கலை, தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், 100% உங்களுக்கு பலன் தரும். அந்த மந்திர உரு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக மனசை ஒருநிலைப்படுத்தி விரதம் இருந்து மந்திர உரு கொடுத்தீங்க அப்படின்னா 100% எந்த விதமாக அச்சு பிசுகாமல் இதை வந்து வேலை செய்யும். இதை வந்து
நல்ல விஷயங்களுக்கு உங்களோட தேவைகளுக்கு ஏற்றவாறு இந்த மைய பிரயோகம் பண்ணி பயன்படுத்துங்க. தவறே கிடையாது, கர்மமணி எந்த விதமான பாதிப்புகளும் உங்களை வந்து சேராது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.